கத்தி கத்தி வந்தவளே தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான குழ. லைலா லைலா இல்ல இந்தாடி, நம்ம கோழி 10 முட்டைக்கான இட்டு இருந்துச்சு. இத ஒரு நாளைக்கு ஒரு முட்டையா எடுத்துக்குடி, அப்பதான் இந்த மண்டையில் அடிவட்டதெல்லாம் கொஞ்சம் தேவலையாகும். ஐயோ, பச்சை முட்டையா மட்டுமா? எப்படி குடிக்கிறது? பச்சை முட்டையா குடிச்சா தாண்டி வலு கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை எலும்பு சூப்பு, நெஞ்செலும்பு சூப்புன்னு எலும்பு நாட்டுக்கோழி முட்டையுமா சாப்பிட்டா தானடி அந்த ரத்தம் போனதுக்கு அப்புறம் தேவலையாகும். அந்த பேதியில ஓர கொல்லி முடிவை அடிச்சு எம்பூட்டு ரத்தம் போயிருக்கு. அதை பூரா எங்கிட்ட சேர்க்கறது? பச்சை முட்டையில தான் சத்து பூரா இருக்கு. ஒழுங்கா ஒரு நாளைக்கு ஒரு முட்டையா உடச்சு குடி. சரிம்மா, குடு, குடிச்சு பாக்குறேன். அப்படியே மூக்க முடிக்கிட்டு லேசா மே முடிய பொத்து விட்டு ஊத்து வாய்க்குள்ள. என்ன புள்ளையா இருக்க நீ? அதாவது வெட்டிட்டு வேணா கொத்திட்டு வருது, கொத்திட்டு வேணா கட்டிட்டு வருது. இப்படியா ஒரு முட்டை குடிக்கிறதுக்கெல்லாம் அலுப்புப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க? அட, உடச்சு பொத்து ஊத்துடியே. அப்பா அம்மா, சக்கரை ஏதாவது கொடுமா? வாய் ஒரு மாதிரி ஒமட்டுது. பச்சை முட்டை குடிச்சா கொஞ்சம் ஒமட்டுறது மாதிரி தாண்டி இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கான், அப்புறம் ஒன்றும் பண்ணாது. செத்தோட அப்படியே உட்காந்துரு, சக்கரை எல்லாம் போடக்கூடாது. அம்மா, இருக்கிற 10-15 கோழியுமே முட்டை போடுமா? அப்ப ஒரு நாளைக்கு 10 முட்டைனாலும் எடுப்பேன்னு சொல்லு. ஆமா, 15 நின்றுச்சுன்னா 15 முட்டை இற கோழியாவா நிக்குது. அதுல 2-3 சேவை, அப்புறம் இத்தனை இத்தனை குஞ்சு 4-5 குஞ்சு நிக்குது. என்னத்தையோ 5-6 முட்டை ஒரு நாளைக்கு ஈடும். முன்னாடி நாளும் ஒரு முட்டை 25 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட விக்கிறேன்? உன் அண்ணன் முட்டு பிள்ளைய 2 பேரும் வந்து ஒரு நாளைக்கு 4 முட்டையா எடுத்துட்டு போயிருவாளுக. அவளுகளும் சரி பொறிச்சு திங்கட்டுமேனு விட்டுறதுகளதே இல்ல. ஏமா, ஒரு முட்டை 25 ரூபான்னு சொல்ற, 5-6 முட்டை வித்தாலும் 150 ரூபா ஆகுது. ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்கு முட்டை வித்தினா உனக்கு வீட்டு செலவு காய்கறி செலவுக்காவது ஆகும்ல. ஏன் உன் மைய முட்டை பிள்ளையெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை தான் குடிக்குங்களோ? ஏன் பிராய்லர் முட்டையெல்லாம் திங்க மாட்டாங்களாக்கும்? அப்படி இல்லடி, அந்த சின்ன குட்டி இப்ப தானே வயசுக்கு வந்திருக்கா. அதுக்கு என்னத்தை வல்லு வதக்குன்னு திங்கிதுக தெம்பு இருக்கிறதுக்கு? கழுத இந்த முட்டைய கொடுத்தா என்னத்தையோ உடச்சு பொத்து ஊத்தி தின்றுட்டு போங்க. அதுல என்னால இத்தனை வலு கிடைக்குமேந்தேன், வேற என்ன? ஏம்மா, இம்பிட்டு நாளும் உன் மயமுட்டு பிள்ளைகளுக்கு வலு சேர்த்ததெல்லாம் போதும். காப்பரிச்ச லீவு முடிஞ்சிருச்சுன்னு என் மகளை வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு உன் பேத்தி வர்றா. இனிமே இருக்கிற முட்டையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வை. இம்பிட்டு நாளும் தான் அதுக்கு குடிச்சிருக்குல்ல, இனிமே மக விட்டு புள்ள குடிக்கட்டும். எந்த புள்ள குடிச்சா என்னடி? ரெண்டும் புள்ளதே. புள்ளைய விஷயத்துல எல்லாம் அப்படி நினைக்காத லைல. அதெல்லாம் நல்ல உள்ளைய, அப்பத்தான் அப்பத்தானு உசுர விடுங்கடி. ஆமா, உன் மயமுட்டு பிள்ளையில நீந்தாம தூக்கி தலையில வைக்கணும். கிராதகி பெத்த பிள்ளைங்க ஒழுங்கா வரக்க போதுக ரெண்டும் ரெண்டு ரதமா தானே இருக்கு. கொஞ்சமாவது என்ன அத்தைன்னு மதிக்கிறீங்களா? நீ வா போன்னு அன்னைக்கு சண்டையிலாம் அவ ஆத்தாலும் அப்பும் பேச முன்னு அந்த பொட்ட பேவில தானே பெருசா பேசுச்சு. பெல்லா திமுர் பிடிச்சது. அப்படியெல்லாம் நினைக்காதடி லைல. இன்னைக்கு அவளுக்கு துடிச்சது மாதிரி அடுத்தவளுக்கு துடிக்கலையில. அன்னைக்கு நான் முடியாம கிடக்கையில நீனும் பக்கத்துல இல்ல பாத்துக்கிறதுக்கு. அந்த அன்னைக்குலி தானே ரசத்தை வச்சு துவையால் அரைச்சு பருப்பை கடைஞ்சு என்னத்தையோ கொண்டுட்டு வந்து அந்த பிள்ளைய கையில கொடுத்து பாத்துக்கிட்டா. அவ இல்லைனா அன்னைக்கு யாரடி என்னைய பாப்பா? ஏன், நான் இல்லையா உன்னைய பாக்குறதுக்கு? அவளுக்கு தான் துடிக்குமா என்ன? நான் இல்லாத இடத்த நிரப்பணுமேங்கிறதுக்காகவும் உன்கிட்ட என்னத்தையும் புடுங்கணுமேங்கிறதுக்காகவும் கூட ரசத்தையும் துவையாலையும் வச்சு கொடுத்து விட்டுருப்பா. அதை திண்டுபிட்டு நீ இம்புட்டு பகற்றியாக்கா? அடி கேன பையன் மவளை, என்னைய பார்த்தான்ங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உன்னைய காணும்னு சொல்லவுமே அந்த குட்டி துடிக்க தாண்டி செஞ்சிச்சு. ஆத்துல ஏதோ பணம் கிடக்கு, அது லைலாவா இருக்குமோன்னு சொல்லவும் கைய பசைஞ்சு காலை பசைஞ்சு ஓடி அந்த மொத ஆளு அந்த அன்னைக்குலி தாண்டி. உன் அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியவும் சும்மா சொல்லக்கூடாது. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்ங்கிறது சரி தாண்டி. ஊர் ஆளுக எல்லாரும் தள்ளி நின்றுதே வேடிக்கை பார்த்தாளுக. ஆத்தாடி, என்ன ஆத்த நாளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஏன் புருஷனோட பிறந்தவ அப்படின்னு கண்ணு நீர கம்பளையா ஊத்த ஊத்த அழுதாடி. யாரு அந்த அன்னைக்கிளி எனக்காக அழுக போறாளாக்கும்? அதுவும் கண்ணீரை மாலை மாலையா வடிச்சுக்கிட்டு. அடையாமா நீ ஒண்ணு, உன் மயனும் மருமகளும் பகட்டு காட்டிக்கிட்டு திரியறதே உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிறனுங்கிறதுக்காக தாமா? அது தெரியாம நீ என்னமோ லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க. அடியே, அவனுக்கு நான் இதுவரை என்னடி செஞ்சிருக்கேன்? உனக்கு ஒன்றுன்னு கேள்விப்பட்டனோ கூட அந்த இடத்து பத்திரத்தை அடமான வச்சு 20 லட்சத்தை உடனே பெரட்டி கொண்டு போய் கொடுத்தேன். அதுவும் அவன் மட்டும் நிலம் தானடி, அவன் பேரில் உள்ள இடத்த அவனே கையெழுத்து போட்டு கொடுக்கறது மாதிரி நடிச்சு வாங்கிட்டு போனடி. எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. அந்த காசுலேருந்து 1 ரூபா காசு ஒன் ஒன்னங்காரனுக்கு செலவழிச்சிருப்பனா இல்லை ஒன் ஒன்னையும் பிள்ளைகளுக்குத்தான் செலவழிச்சிருப்பனா? எல்லாத்தையும் உனக்கு தன்னடி பண்ணுறேன். அப்படியெல்லாம் சுப்பிரமணிய பாகுபாடு பார்த்து பேசாத. அவன் பாவம் அப்புறாணி.
கிழவி அந்த 20 லட்சம் கொடுத்ததை தான் பெருசாக பேசுகிறா. ஆனால் இருக்கிற சொத்து பத்து பூரா என் அண்ணன்காரன் அவன் பேர்லையில் இருக்கு. அதை பற்றி ஏதாவது பேசுதா? அதை எப்படியாவது உன் பேருக்கு எழுதி தந்துடுறேன், இல்லை இந்த வீட்டைனாலும் உனக்கு எழுதி தரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுமாக்கும்னு பார்த்தா மயம் புராணத்தையே பாடி ஒரே இதாத்தான் ஒப்பாரி வைக்கிறாளே. அம்மா சுப்பிரமணி ரயிலா, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையம்மா? ஆ பரவாயில்லண்ணே. சரிம்மா சரிம்மா, இந்த டவுசரையா வாழைக்குள்ளைக்கு வேலைக்கு போனேன். நல்ல தாறு வாழைத்தாறு பழுத்திருந்துச்சு. கூவம்பழம் நல்லா ருசியாக இருக்கும்மா, நீ சாப்பிடு. ஏலே, நேற்று வாங்கிட்டு வந்த பழம் பண்டமே அப்படி எப்படி கிடக்கடா? அதையே இன்னும் உரிச்சு திங்காமல் போட்டிருக்க. இந்த பழத்தை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடு. சின்ன குட்டி, கூவம்பழம்னா நல்லா விரும்பி திம்பா. ஆமாண்ணே, என் மருமகள்கள்ட்ட கொண்டு போய் கொடு, அவளுக திங்கிட்டேன். நான் இங்கனக்குள்ளே கிடக்கிற பழத்தை கூட எடுத்துக்கொண்டு போய் அண்ணன் வீட்டில் கொடுமா. அண்ணன் பிள்ளைகளாவது சாப்பிடட்டும். இங்கே யார் சாப்பிட்றா, எந்த பிள்ளை இருக்குன்னு அம்மாட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைகளுக்கு ஒரு சீப்பு வச்சுருந்தேன், உனக்கு ஒரு சீப்பு கொண்டுட்டு வந்தேன். நல்ல உரம் போடாத பழம், ருசியாக இருக்குமா, சாப்பிட்டு பாரு. வாங்கிக்கலைனா விடவா போகிறேன். சரி சரி, நான் சாப்பிட்றேன். என்னம்மா அது, நாட்டுக்கோழி முட்டை கணக்காக இருக்கு? அம்மாடா, இந்த மண்டை உடஞ்சிருக்கிறதுக்கு மெண்டு சாப்பிட சொன்னால் எனக்கு மண்டை வலிக்குது மண்டை வலிக்குதுங்கிற. அதான் இந்த பச்சை முட்டையை கொண்டுட்டு வந்து உடச்சி கொடுத்தாவது கொஞ்சம் தெம்பு இருக்கும்ல, அதனால தான் உடச்சி கொடுத்தேன். எங்கே குடிக்கிறா? ஒமட்டி ஒமட்டிக்கிட்டு அதையும் குடிக்க மாட்டேங்கிற. போகையில் இந்த முட்டையை எடுத்துகிட்டு போப்பா, பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் கொடு. இம்முறு பிடிச்ச கிழவி, என் மக வாரான்னு சொல்லி இருந்தும் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு எப்படி பல்ல காட்டிக்கிட்டு சொல்லுது பாரு. அம்மா, எப்போதும் பிள்ளைய தானே குடிக்குதுக. இப்ப லைலா பாவம் உடம்பு முடியாம இருக்கு, நீ அதுகிட்ட குடுமா, அது குடிச்சிட்டு போகுது. ஏலே, நான் என்ன காசுக்கு வாங்கி தரேன்? நம்ம வீட்டுல இற முட்டை தானே, நாளைக்கு இற முட்டைய அவள்கிட்ட உடச்சு கொடுத்துக்கிறேன். நீ இத கொண்டு போய் பிள்ளைகள்ட்ட குடுறான்னுக்குறேன். சரிம்மா சரிம்மா, குடுக்கறேன் குடுக்கறேன். அண்ணே, இப்போதான் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, என்னை காணோன்கவும் நீனும் மைனியும் அவ்வளோ துடிச்சு போயிட்டீங்களாமே. மைனி என்னை நினச்சி நினச்சி அழுதாங்களாமே. இப்போதான் அம்மா எல்லாத்தையும் சொல்லிச்சுனே. ஐயா, என்ன பேசுகிற நீ? 1000 தான் சண்டை வம்பு போட்டுக்கிட்டாலும் நீ எங்கே ரத்தம்டா? ஏன் ரத்தம்டா? உனக்கு ஒன்றுனா எனக்கு துடிக்காம யாருக்கு துடிக்கும்? அதை தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கிளி உனக்காண்டி அம்படுத்தோறும் அழுதா கண்ணீர் வடிச்சான்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அவங்க எங்கிட்ட எனக்காக அழுக போகிறாங்க. அவங்களுக்குத்தான் என்னைய பிடிக்காதே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. என்னத்த சொல்ல, இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்காக வந்து நிற்கிறது யாரு, நமக்கு ஒன்றுனா துடிக்கிறது யாருக்குன்னு இன்னமும் புரியலைன்னா என்னத்த சொல்கிறது? எம்மா, நான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், உடனே அண்ணன் வந்தோடனே அப்படியே வத்தி வைக்கிற. அத்திலாம் வைக்கலடி, நீ நினைக்கிற அளவுக்கு அன்னைக்கிளி அம்புட்டு மோசமானவ இல்லைன்னு சொல்கிறேன். அம்மா, 1000 தே இருந்தாலும் நாற்று நாளுக்கு என்னைக்கு ஒத்து போகாது. சரி கழுத, அதை விடு. என்னைக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ அன்னைக்கு பேசிக்கிறட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை இல்லை, இதெல்லாம் உலக ஈர்க்க தானே. எந்த குடும்பத்தில் தான் நாற்று நாளும் ஒன்று கொன்னோ கையை கோர்த்து ஒன்றா இருந்திருக்காங்க? ஏதோ ஒரு சின்ன சின்ன தகராறுகள் மன கஷ்டங்கள்லாம் வர்றது இயற்கதே. குடும்பம்னா அப்போ இது கூட இல்லைன்னா எப்படி? இலை சுப்பிரமணி, சோறு வடிச்சிட்டேன், குழம்பு இருக்கு, சாப்பிட்டுட்டு போறியா? இல்லம்மா இல்லம்மா, காலையில போகும்போதே சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டேன். இந்த பழத்தை கொடுத்துட்டு அப்படியே லைலாவை பார்த்துட்டு போகலான் வந்தேன். நான் போய் கொள்ளையில சாப்பிட்டுக்கிறேம்மா, நீங்க பத்திரமா இருங்க, லைலாவை பாத்துக்கிறங்க. சரி, இந்த முட்டையவாது கொண்டுட்டு போ. இப்ப கொள்ளைக்கு போறமா, வீட்டுக்கு போகும்போது வேணா வாங்கிட்டு போறேன், பத்திரமா வைங்க. சரிப்பா சரிப்பா, அப்ப போயிட்டு வரும்போது மறக்காம வந்துட்டு போ. லைலா, அப்ப நான் கொள்ளைக்கு கிளம்புறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு போன் அடிமா. சரினே, நீ வேலையை போய் பாரு, பாதியில வந்ததுக்கு திட்ட போறாங்க. டவுசரையாதாம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா ஐயா, போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயா தோர ஐயா தோர, இது சுயநல பூமி ஐயா தோர. அவனே, நேரம் ஆயிடுச்சுப்பா, பிள்ளை எல்லாம் இங்க ஒத்தையில கிடக்குங்க. சரி, வீட்டுக்கு கிளம்புவோமா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா என்ன? அக்கோ, எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், ஆனா பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லலக்கா. எல்லார்ட்டையும் சொல்லும் போது பொண்ணுக்கு அதுலயும் கேட்டிருக்கான். சரி வா, கிளம்புவான். அக்கோ, என்னக்கா? என்னடா என்னக்கான்னு உனக்கானு, அதை எல்லார்ட்டையும் சொன்னீலே. அப்பவே பாயமா போயிட்டு வரேன்னு அந்த பிள்ளைகிட்டயும் சொல்லிட்டு வர வேண்டியதானே, அதுகிட்ட சொல்றதுக்கு ஒரு நேரமா? இல்லக்கா, எல்லாரும் இருந்தாங்களா, அதான் ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. யாருக்கு கூச்சமா இருந்துச்சு? உங்களுக்கா? நம்பிட்டோம். சரி விரி நெடுவலி, இப்ப என்ன, அவன் கட்டிக்கிட்டு போற பொண்ணு கிட்ட போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஆசைப்படுறேன், சொல்லிட்டு வரட்டேன். நம்ம எல்லாம் போய் ஆட்டோல உட்காருவான். ஆமா அடி பாவம், 30 வயசுக்கு அப்புறம் இப்பதான் பொண்ணு கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஆசை பசங்கள்லாம் இருக்கத்தானே செய்ய. இனிமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய யார் அவனுக்கு அமைச்சு தர்றது? கழுத என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும். என்னது கழுத என்ஜாய் பண்ணிட்டு போகட்டுமா? எக்கா அவனசாக்கா? இல்லடா பாவாட, ஒரு பேச்சுக்கு ஃப்ளோல வந்துருச்சு. சரி சரி, நாங்கெல்லாம் போய் ஆட்டோல உட்காடுறான், நீ உன் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வா. சரிக்கா சரிக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வாரேன்.
அட பாவி, ஒரு பேச்சுக்கு கூட இருக்கா எல்லாரும் போலான்னு சொல்றியா? உடனே விரட்டுறதுலதான் குறியா இருக்க. நீ பொறுமையா உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வா, நாங்க போறோம். வாடி, அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இல்லக்கா, நான் போனோம்னா இங்க பல பேரு பல விதமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் பொண்ணு வந்தோடனே நான் அது கிட்ட சொல்லிட்டே வர்றேன். என்னவோ பண்ணுங்க, சரி நாங்க போறோம். அன்னைக்கு வா, நம்ம போய் ஆட்டோல உட்காருவோம். வாமா வாமா, போவோம் வா. எடி மாடனே, பொண்ணு வரட்டேன், நம்மளும் சொல்லிட்டு போவோம். சரிட்டு நிலவாளி. ஏக்கா, நீனும் போலாம்ல. ஏன், எங்களை விரட்டி விட்டுபிட்டு அப்படி என்னத்த பேச போற? பொண்ணு பார்த்து அன்னைக்கே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வா, நாங்களும் உன் கூட சேர்ந்து சொல்லிட்டு வரோம். என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறக்கா நீ. யாரு? நானு? உன் வாழ்க்கையில? டேய், வயித்தறிச்சல கலப்பாத, பொண்ணு வருது சொல்லிட்டு வா. என்னடா சோத்துக்கு செத்தவன்கிறது மாதிரி அசிங்கப்படுத்துற? ஏய், அவன் அப்படி சொல்லலடி. போகும்போது நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். எட்டி மாடனே, நீ என்னைய விடல இருப்பவள் இருக்கு. எக்கோ, போகும்போது சாப்பாடு மட்டும் இல்ல, உனக்கு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், ஜிகர் தந்தானே, நீ கேக்குற ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி தரக்கா. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயா விடுக்கா எக்கோ. சரி சரி, நீ இப்படி தூரம் கெஞ்சி கேக்குறதுனால நான் பர்மிஷன் கொடுக்கறேன். பேசிட்டு வா, பேசிட்டு வா. சாரிங்க, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல. அப்புறம் உங்களுக்கும் பிடிச்சி போச்சு, எனக்கும் பிடிச்சி போச்சு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வைக்கிறதா வீட்லையும் பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பேசிக்கிறலாம்ல. உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வசதியா இருக்கேன். தாரிங்களா? ஃபோன் நம்பரா? ஃபோன் நம்பர் கொடுக்கலைனா கூட பரவாயில்லைங்க. உங்களோட இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. அதுல கூட நம்ம வந்து சேட் பண்ணிக்கலாம். எடி மாடனே, நம்ம தாண்டி இந்த பாவாடையே ஏதோ கிறுக்கோழி பையனை பார்த்துக்கிட்டு இருக்கான். பய படும் கில்லாடியாவில் இருக்கேன். ஆமாடி நெடுவலி, நான் கூட இவனை என்னவோன்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, இவனும் லவ் பண்றதுக்கான 10 பொருத்தத்தையும் பக்காவா வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஒண்ணுக்குன்னுட்டமில்லடியோய், பாவாடையே நம்ம ஓவர் ஸ்பீடு நினைச்சா அவ அவனை எவ்வளவு ஓவர் டக் பண்ணி போவா போல் இருக்கு. சரி சரி, எங்கிட்டோ ரெண்டுக்கும் செட் ஆனா சரிதான். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? வண்டிக்கு டிரைவர் போட்டிருக்கீங்கல்ல, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏம்மா அருக்காணி, நாங்க ஆட்டோல தாமா வந்திருக்கோம். ஆட்டோக்கு டிரைவர் எல்லாம் போட்டு ஓட்ட முடியாது. உங்க மாப்பிள்ளக்காரதே ஓட்டணும். நாங்க பத்திரமா போயிட்டு வர்றோம். நாங்க வீட்டுக்கு போனடியோட நீங்க போன் அடிங்க. சரிங்கக்கா. சரி வாடி, அவனை பாக்கவே பாவம் போல இருக்கு. விரி, ஏன் இப்படி போட்டு இழுக்குற? சி வாடி லூசு. இழுக்காத இழுக்காத, வர்றே. டைம் ஆச்சு, நான் கிளம்பினேன். இதுக்கு மேல நான் எனக்குள்ள நின்றேன்னா எங்க அக்கா எல்லாம் சேர்ந்து என்னைய கொண்டாலும் கொண்டுருங்க. அப்ப நான் போயிட்டு வரேன், நீங்க உடம்ப பாத்துக்கிறீங்க. சரிங்க, நீங்களும் பாத்துக்கோங்க. வெடி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே, கனவே கனவே கண்ணுரங்கா உலகம் முழுதாய் மறந்தே, கண்ணில் சுடும் வெயில் காலம். பேதா, ஆல்ரெடி 2 இளநீ குடிச்சிட்ட, இதுக்கு மேல குடிச்சா சளி பிடிக்கும். அத்தைட்ட கொடுக்கலாம். அம்மா திட்டுவாடி. என்னங்க, டெய்லியுமா தோப்புக்கு வரோம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே குழந்தை ஆசைப்படுறா. இன்னொரு இளநீ கொடுங்க, வீட்டுக்கு போய் டானிக் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஏய் வாளு, அவ அம்மா வந்தா என்ன தாண்டி திட்டுவா?
மைனி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க குடுங்க. அவ ரெண்டு இளநீ குடிச்சான்றீங்க, ரெண்டுலயும் ரெண்டு மடக்கு கூட குடிச்சிருக்க மாட்டா. பாதி தண்ணி எல்லாம் கீழே தான் போச்சு. சும்மா குடுங்கங்க, இதுலயும் ஒரு மடக்கு குடிச்சிட்டு கீழே தான் போட போறா. சரி சரி சரி, போதுங்கிற அளவுக்கு குடிச்சிட்டு கீழே போடக்கூடாது. அத்தைட்ட குடுத்துரு. சமத்து பொண்ணு, குடிட தங்கம். அம்மா என்னதான் சொல்லுங்க, 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு கடையில இளநி வாங்கி குடிச்சாலும் நம்ம தோட்டத்து இளநி அளவுக்கா தண்ணி இருக்கு? நம்ம தோட்டத்து இளநில எவ்வளவு தண்ணி இருக்குல்ல? ஆமா சாவி, அந்த அளவுக்கு தென்னைக்கு பக்குவம் இருக்குல்ல. உரம் போடுறதுல இருந்து தண்ணி பாய்ச்சறதுல இருந்து எம்பிட்டு வேலைப்பாடு பாக்குறோம். அப்புறம் அதுக்கு தக்கன தண்ணி இருக்கத்தானே செய்யணும். அதை வேணா சொல்லுங்க, ஆனா தோப்பு வீட்டுக்கு வந்தாலே வீட்டுக்கு போக மனசே இருக்காதுமா. எவ்வளவு குழு குழுன்னு இயற்கை காட்சியோட எவ்வளவு அழகா இருக்குல்ல. சே, இங்கேயே பாய விரிச்சு பேசாம படுத்துடலாம் போல இருக்கு. எப்படியும் வீட்டுக்கு போறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். பேசாம ஒரு பாய விரிச்சு படு, சாயங்காலம் போகும்போது எழுப்பி கூட்டிட்டு போறோம். அதுக்குள்ள உங்க மயனும் மருமகளும் இந்த தென்னை மரத்துல உள்ள இளநிய ஃபுல்லா காலி பண்ணி கொய்யா மரம் இளந்த மரம்னு எல்லாத்தையும் தட்டி தின்னுட்டு போயிருங்க. நான் மட்டும் படுத்து தூங்கி வீட்டுக்கு வெறுமனே எந்திரிச்சு போகணுமா? ஆனா நீ இருக்க பாரு சாவி, உன் பிள்ளைய போய் பாரு, அவ வந்ததுல இருந்து இளநியா குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ ஆமாமா, அந்த நயன்தாரா வீட்டுல இருந்தாலே அதை சாப்பிடறியா இதை சாப்பிடறியான்னு அவளுக்கு என்னத்தையாவது வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க தென்னந்தோப்புக்கு வந்திருக்கமேனு இருக்கிற இளநிய ஃபுல்லா வெட்டி கொடுத்தாலும் கொடுப்பா. பிள்ளைக்கு ஆல்ரெடி சளி வேற பிடிச்சிருக்கு. நான் போய் பிள்ளைய பாக்குறேன். சாவி, நாத்தனாவுட்டு பிள்ளையவும் தான் பிள்ளையா பாக்குறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டி. அந்த குடுப்பனை உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம அவளை திட்டிக்கிட்டா இருக்க. போ, போய் பிள்ளைய பாரு. போ. திட்டலாம் இல்லம்மா, நானும் சந்தோஷமா தான் சொல்றேன். சரிம்மா சரிம்மா, அம்மாவும் விளையாட்டுக்கு தான் சொல்றேன். போய் நயன்தாராவுக்கு தோப்பெல்லாம் சுத்தி காட்டு. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தானே முத முறையா தோப்புக்கு வந்திருக்கா. ம், சரிம்மா கண்டிப்பா, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பா, 24 மணி நேரமும் இந்த கணக்கு நோட்டையே தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருங்க. எங்க கூட இருக்கும்போதாவது ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம்லப்பா. இல்லம்மா, கணக்குல கொஞ்சம் இருக்குது, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போங்க, இந்த கணக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, வாங்க வாங்க. என்னங்க, வந்ததுல இருந்து இந்த கணக்கு நோட்டையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க வந்தா பிள்ளைகளோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. இல்ல காளியம்மா, கணக்குல 1.5 லட்சம் ரூபாய் இடிக்குது, அவன் என்ன விவரம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒன்னும் புடிவிட மாட்டேங்குது, எதுக்கு எடுத்து கொடுத்தோன்னு தெரியலையே. என்னங்க சொல்றீங்க, ஏதோ 5000 10000னா புள்ளைகளுக்கு எதுக்காவது எடுத்து கொடுத்துருப்போம்னு சொல்லலாம். 1.5 லட்சம் இருக்குதுன்றீங்க, அப்படி 1.5 லட்சத்துக்கு கணக்கு வராத அளவுக்கு அப்படி என்ன செலவு செஞ்சோம்? அதான் காளியம்மா எனக்கும் புரியல, 1.5 லட்சம் இடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சோம்? ஒருவேளை கணக்கு புள்ள காசுல கை வச்சிருப்பானோ? என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஒருத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, ஆனா அதை துடைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? ஏங்க படக்குன்னு வார்த்தையை விடுறீங்க? எத்தனை வருஷமா இருக்காரு கணக்கு புள்ள, அவருக்கு காசு வேணும்னா நம்ம கிட்ட கேட்டு எடுக்க போறாரு. என்னைக்காவது இப்படி எல்லாம் கை வச்சிருப்பாரா? நீங்க கணக்கை இன்னொரு முறை கூட்டி பாருங்க, எல்லாம் சரியாத்தான் இருக்கும். சரி காளியம்மா, இன்னொரு தடவை பாக்குறேன். டேய், நீ பாட்டுக்கு இளநி எல்லாம் வெட்டி வெட்டி அவட்ட குடுக்காதடா, அவளுக்கு ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு. எங்க, இதோட 3வது இளநி போய்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு போய் கண்டிப்பா டானி கூத்த மறந்துறாத. அதானே பார்த்தேன், மாமன மருமகளும் ஒண்ணு சேர்ந்தா வீட்டையே ரெண்டாக்கிடுவீங்க. இப்ப தோப்புக்கு வேற வந்தாச்சா, உங்க அளப்பற பெரும் அளப்பறையாதாண்டா இருக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு தந்தூரி சிக்கனும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துரு சரியா? இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாண்டா. எனக்கு ஓஹோ, மேடம்க்கு அந்த அளவுக்கு ஆயிருச்சோ? வந்தா நீ தாண்டி காசு கொடுக்கணும், என்னால எல்லாம் கொடுக்க முடியாது. நீ குடுக்கலனா அப்பா கொடுத்துட்டு போறாங்க. ஏதோ ஒன்ன நம்பி நான் தோப்புக்கு வந்தது மாதிரி பேசுற. போடாடே போடா. ஐயோ அண்ணி, இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு நான் போய் கடையில ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன்ல ஆகலப்பா, உன் புருஷன் அப்படிதான், வீணா போனவன் அப்படிதான் என்னத்தையாவது சொல்லி வம்பெடுத்துட்டு இருப்பான். சரி வா, இன்னைக்கு தானே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தோப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, நான் உனக்கு தோப்பெல்லாம் சுத்தி காட்டுறேன். சரிங்க நீ. உங்களோட கொய்யா மரமா?
அது ஒன்றும் இல்லை நயன்தாரா. வேதா பாப்பா என் வயிற்றில் 40 நாள் கன்ஃபார்ம் ஆன உடனே நான் அப்பா அம்மா கிட்டெல்லாம் வந்து சொன்னேன். அன்னைக்கின்னு அப்பா சந்தோஷத்தில் ஒரு கொய்யா மரம் தோப்பில் நட்டு வச்சாங்க. அந்த கொய்யா மரமும் வளர்ந்துச்சு, பாப்பாவும் வளர்ந்தாளா. இப்போ அது நல்லா காய் காய்ச்சி நல்லா நிறைய கொய்யா காய்ச்சிருக்கு. அதை இவகிட்ட சொன்னதுலேருந்து இது என்னோட கொய்யா மரம் என்னோட கொய்யா மரம்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதை தான் உங்ககிட்ட காட்டுறலாம். சரி வா, போய் பார்க்கலாம். ஓ சூப்பர் மைனி, அப்போ நம்ம வேதா பாப்பாக்கும் அந்த மரத்துக்கும் ஒரு வயசுன்னு சொல்லுங்க. அப்படிதானே வச்சுக்கோயே. சரி வா, போய் பார்க்கலாம். வாங்க மைனி. வேதா குட்டி வாங்க, அத்தை உங்களை இடுப்புல தூக்கிக்கிறேன். கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம். என்னங்க கணக்கு பாத்துட்டீங்களா இல்லையா? நானும் 1-க்கு 2 வாட்டி திருப்பி பாத்துட்டேன். அந்த 1.5 லட்சத்துக்கு என்ன செஞ்சோம்ங்கற கணக்கே வரல காளியம்மா. என்னங்க சொல்றீங்க? அப்படி 1.5 லட்சம் டாலி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்போம்? எனக்கும் ஒன்னும் ஞாபகம் இல்லையே. வீட்டுக்கும் எந்த பொருளும் வாங்கி போடல. விசேஷத்துக்கு செலவு பண்றதுனா எந்த விசேஷமும் வரல. நம்ம விக்கியும் நயன்தாரா வீட்டுக்கு போயிட்டு நேத்து தான் வந்தான். அப்ப எப்படி செலவாயிருக்கும், என்ன பண்ணிருப்போம்? அதான் காளியம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. சரி கணக்கு புள்ள வரட்டும், என்னன்னு ஒரு வாரத்தை கேட்டுக்குருவோம். அப்பா என்னப்பா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாப்பா, கொஞ்சம் தோப்பு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 1.5 லட்சம் கணக்குல டேலி ஆக மாட்டேங்குதுன்னு மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு வாட்டி நோட்டு வாங்கி என்ன ஏதுன்னு பாரு. இந்த மாசம் கணக்காப்பா? ஆமாப்பா, இந்த மாசத்துல பெருசா ஒன்றும் செலவுகள் எதுவும் பண்ணல, ஆனா 1.5 லட்சம் ரூபாய் கணக்கு இடிக்குதுப்பா விக்கி. அப்பா நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நயன்தாரா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்ப மைனி யார்கிட்டயோ வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டுல வந்து அந்த ஆளு பயங்கரமா பிரச்சனை பண்ணி போடி வாடின்னு பேச ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தான் கையில இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தேன். யார கேட்டு செக் எழுதி கொடுத்த நீ? அப்பா இங்க கணக்குல காசு மிஸ் ஆகுதேன்னு நான் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ நோக்கத்துக்கு நீ பாட்டுக்கு செக் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்ற? இல்லப்பா, அன்னைக்கு பயங்கர பிரச்சனை ஆயிருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா, அதனாலதான் டக்குன்னு செக் எழுதி கொடுத்துட்டேன். என்னைய கேட்காம ஓ இஷ்டத்துக்கு செக் எழுதி கொடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணு உன்னோட தனிப்பட்ட வருமானம் இல்ல, அதை முதல்ல மனசுல வச்சுக்க. என்னங்க